ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லேனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின், எதனை உறுதி செய்து கொள்ள அக்பர் முத்திரை பயன்படுகிறது? கலப்படம் இல்லாதவை. இவற்றின் திட்ட அலகு எது? வினாடி, மீட்டர், கிலோகிராம், வினாடி என்பது எம்கேஎஸ் முறை. பன்னாட்டு அழகுமுறை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1971. ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு நிறை. நீளத்தின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர். நீளத்தின் நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். டெடெக்டிவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜாசக் அசிமோ. திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் ஸ்கொயர் மீட்டர். பொருளின் எடை சிரமமாக இருப்பது புவியின் மையத்தில். காற்று விசை நேர்வேகத்தில் அளக்க உதவும் கருவி என்ன? அனிமோமீட்டர். நீரின் அடர்த்தி டேஸ் வெப்பநிலையை பெருகுமாகும், 4 டிகிரி செல்சியஸ். எஸ்ஐ அலகு முறையை அடிப்படை அலகு எத்தனைனா 7. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகுனா கார்டியோ செகண்டியா. எஸ்ஐ முறையே தன்கோளத்தின் அலகு என்னென்னா ரேடியன். ஒளியின் அளவினை அளப்பதற்கு பயன்படுவது டெசிபல். பன்னாட்டு அழகு முறையின் இசையின் அழகான நியூட்டன். வெந்நீர் அளவில் என்பது இவை அனைத்தும். வெந்நீர் அளவுகளில் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோளின் கழிப்பிரிவு பொருத்தியதாக கருவியில் பிழை இல்லை. இவற்றில் எடை பற்றிய தவறான கூற்று எது? பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை மட்டுமே குறிக்கும். இவற்றில் எது திரிப்பு அளவு தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டுள்ளது? எண்ணிலாக டிஜிட்டல் தராசு. இவற்றில் எது திரிமுனை தத்துவம் பயன்படுவது? லாரி மற்றும் டிராக்கள் இடையிட. சிறிய கால இடைவெளியை துல்லியமாக அளக்க இது பயன்படுத்துவதில்லை. நீர்மவில் எடை அளவி. சுருள்வில்லின் மீது பொருத்தப்பட்டுள்ள சமன்சை சக்கரத்தின் உதவியால் சரியான நேரம் அளவிற்கு விட பயன்படுகிறது எந்திரியல் கடிகாரம். இவற்றில் குவார்ட்ஸ் கடிகாரம் பற்றி தவறான கூறியதுனால், செசியம் அணுவியல் ஏற்படும் சிரான் அதிர்வுகளின் அடிப்படை காரணம் அடிப்படை கடிகாரம் செயல்படுகின்றன. கிழக்கே 82.5 டிகிரி கோண சாய்விலான தீர்க்கரேகை மையம் கொண்டு காணப்படுகிறது. இந்தியாவின் திட்ட நேரம் 10 பவர் 9 என்பது நேனோ, 10 பவர் 6 என்பது மெகா. இவற்றில் பொருத்தமான இணை எதுனா, இவற்றில் தராசு ஆய்வகம். இவற்றில் சரியான கூற்று எதுனா, இவை அனைத்தும் சரியான கூற்று தான். கீழ்கண்டவற்றில் எது எவை சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் வந்து 3 பொருந்தாலும் சரியானவை. வானின் அளவு 1.496 × 10.11 கடந்த தொலைவு வந்து எதிரொலிப்பின் திசைவேகம் இன்ட்டு 1 ஆண்டு. ஒளியாண்டு வந்து 9.467 × 10^15. இது வந்து மூணுமே சரியானது தான். ஒரு மணிக்கு எத்தனை வினாடினா 3600 வினாடிகள். புவியின் நிலவு அல்லது கோள் ஒன்றின் தொலைவுகளை கணக்கிட பின்பற்றுவது இசை அனைத்தும். 1.496 × 10^11 வந்து வானில் அழகு. இந்த பரிமாணமுள்ள பொருட்களின் பரிமாணங்களை அளக்க திருக்கலையை பயன்படுத்துவதுனா 0.01 mm. புவியியல் மையத்திலிருந்து எதன் மையம் வரை உள்ள சரி தொலைவு வானிலை அளவு எனப்படும்? சூரியன்.